வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் திருபாலாஜி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஒன்பதாம் வரை உள்ள தமிழ் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் தாரவியல் அப்புறம் சோசியல் சயின்ஸில் வரலாறு புவியியல் குடிமியல் இதில் இருக்க எல்லாத்துலேயும் இருக்க லத்தின் ஒளி சொற்கள் ஓகேங்களா அதை பற்றி தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் இருக்க லத்தின் மொழி சொற்களை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி எதுவும் மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா போதும் லத்தின் மொழிச்சொல் ஏன்னா எக்ஸாம் நிறைய டைம் கேட்குறாங்க இது எந்த மொழிச்சொல் லத்தின் மொழி சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா போதும் ஓகேங்களா கிரேக்க மொழி சொல் அதிகமாக இருக்கு இதை கம்மிங் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் இதெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி மணியை வந்து எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னால் படிக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோஸ் போகலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்க லத்தீன் மொழி சொல் பார்க்கலாம் அமிலம் வந்து அசிடஸ் என்ன லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்தது அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிப்புச்சுவை அடுத்து ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எந்த மொழி அதுவும் லத்தீன் மொழி இதில் இருக்கிறது எல்லாமே லத்தீன் மொழி சொற்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நாம் கூப்பிட்ற அழைக்கிற பேர் நடுவில் இருக்கிறது வந்து லத்தீன் மொழி சொல் கடைசியில் இருக்கிறது வந்து அதனுடைய பொருள் ஓகேங்களா அமிலம் அசிடஸ் என்னும் லத்தீன் மொழிச்சொல் அதனுடைய பொருள் புளிப்புச்சுவை ராஜ திராவகம் அது லத்தீன் மொழிச்சொல் அக்குவாரிஜன் அதன் பொருளும் ராஜ திராவகம் தான் ஓகேங்களா அடுத்து பால்மம் லத்தீன் மொழியிலும் பால்மம் தான் சொல்கிறாங்க அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாக்கல் நெக்ஸ்ட்டு கார்பன் அது எந்த மொழி லத்தீன் மொழிச்சொல்ல கார்போ அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பொருள் வந்து நிலக்கரி ஓகேங்களா கார்பன் அப்படின்னு பெயரிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லவாச்சியர் ஆண்டனி லவாச்சியர்ன்றதாவது வந்து கார்பனுக்கு வந்து பெயரிட்டார் கார்பன் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நிறம் ஒன்றி அப்படின்றோம் அது வந்து மார்டரே அப்படின்ற லத்தின் மொழி சொல்லிலிருந்து வந்தது அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடிப்பதற்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பயாலஜி அதாவது ஜுவாலஜி ரெண்டு சேர்த்து இருக்குது செல் அது வந்து செல்லுலா என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து வந்துள்ளது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறிய அறை ஓகேங்களா வைரஸ் அதுவும் வைரஸ் என்னும் சொல்லி வந்திருக்கு வைரஸ் அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையுடைய திரவம் அல்லது நச்சு நெக்ஸ்ட் வளரிலம் பருவம் லத்தீன் மொழி சொல்ல அடோலசர் ஓகேங்களா அதனுடைய பொருள் வளர்வதற்கு அல்லது முதிர்ச்சிக்கான வளர்ச்சி நெக்ஸ்ட் புற்றுநோய் புற்றுநோய் வந்து புற்றுநோய் என்னும் லத்தீன் மொழி சொல் தான் அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாமே நம்ம கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறோம் டவுட்லாம் பட் நல்லா சந்தோஷமாக தைரியமாக படிங்க ஓகேங்களா என் கான்ஃபிடா ஆன்சர் வந்து நம்ம அக்யூர்ட்டாக தான் கொடுப்போம் நம்ம சேல ஒன்றும் பயப்படாதீங்க நெக்ஸ்ட் வந்து தோட்டக்கலை தோட்டக்கலை வந்து ஆர்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆர்டஸ் மற்றும் கலரே எனும் இரு சொற்களுடைய சேர்ந்து வந்திருக்கு ஆர்டஸ் கலரே ரெண்டுமே வந்து லத்தீன் மொழி சொல் தான் ஆர்டஸ் அப்படின்றது தோட்டம் என் பொருள் கலரே என்பதற்கு வளர்ப்பு ஓகேங்களா பழவியல் போமாலஜி இதையும் வந்து இரண்டு லத்தீன் மொழி சொல் சேர்ந்த கலவை தான் போமம் அண்டு லாஜி போமம் அப்படின்னா பழம் லாஜி அப்படின்னா படிப்பு அதனுடைய பொருள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சிவிக்ஸ் குடிமையியல் அது வந்து குடியுரிமை அப்படின்ற பொருள் வந்து சிட்டிசன் அப்படின்ற பொருள் வந்து என்ற இலத்தீன் சொல்லிலேருந்து வந்திருக்கு அதன் பொருள் தெரில கொடுக்கல ஓகேங்களா குடிமகன் அதுவும் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து சிவிஸ் என்ற லத்தின் மொழி சொல்லிலேருந்து வந்தது அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டைய இருந்து நகர நாடுகளில் குடியிருப்பாளர்கள் என்பதாகும் குடியரசு அப்படின்றது ரெஸ்பப்ளிக் என்ற லத்தீன் மொழி வந்தது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரம் நெக்ஸ்ட் மக்கள் தொகை பாப்புலஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லியிருந்து வந்தது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நெக்ஸ்ட் சமய சார்பின்மை இதனுடைய லத்தீன் மொழி சொல் என்ன பார்த்தீங்கன்னா செகுலம் ஓகேங்களா இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் சமய சார்பின்மை செகுலம் ஓகேங்களா பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து வங்கி அப்படின்றது வந்து லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜாகிரஃபி அதாவது புவியியல் தீ நெருப்பு அப்படின்ற பார்த்தீங்களா தீ வந்து இக்னியஸ் எனும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்திருக்கு இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு படிவுப்பாறை அப்படின்னா செரிமெண்ட்ரி அல்லது ஊடுரிய தீப்பாறை இப்படி எதுனாலும் கேட்பாங்க இது எது இருந்தாலும் செடிமண்டம் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்தது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா படிய வைத்தல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மெரிடியன் அப்படின்னு வந்து மெரிடியானஸ் அது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்திருக்கு இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பகல் நண்பகல் ஓகேங்களா நண்பகல் தான் ஏஎம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வரலாறு ஹிஸ்ட்ரி அதாவது நாகரிகம் அப்படின்ற வார்த்தை வந்து சிவிஸ் சிவில் என்ற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு நாகரிகம் சிவிஸ் இஸ் ஓகேங்களா சிவிஸ் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கு அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நகரம் நெக்ஸ்ட்டு காலனி அதனுடைய லத்தீன் மொழி சொல் என்ன பார்த்திங்கன்னா கலோனஸ் ஓகேங்களா இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயி நெக்ஸ்ட் ஏகாதிபத்தியம் இதனுடைய லத்தீன் மொழி சொல் லத்தீன் மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாதிபத்தியம் இம்பீரியம் இதனுடைய பொருள் ஆதிக்கம் செய்தல் ஓகேங்களா நெக்ஸ்ட் உல்கனோ அப்படின்வாங்க இது வந்து லத்தீன் மொழிச்சொல்லில் உல்கேன் அப்படின்னுவாங்க அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உல்கேனுக்கு ரோமானிய நெருப்பு கடவுளின் பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இயற்பியல் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம் சோலார் அப்படின்றது சோல் அப்படின்ற லத்தீன் மொழி இருந்து வந்தது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடவுள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பெட்ரோலியம் பெட்ரா அண்டு ஒலியம் என்னும் இரு லத்தீன் மொழி சொல் சேர்ந்து வந்திருக்கு இதில் பெட்ரா அப்படின்னா பாறை என பொருள் ஒலியம் என்பது எண்ணெய் என பொருள் ஓகேங்களா நெக்ஸ்ட் இடவள மாற்றம் லேட்ரல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா இதில் வந்து லேட்டஸ் என்பது லத்தீன் மொழிச்சொல் வார்த்தை இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேக்ஸ் விகிதம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் விகிதம் அது வந்து லத்தின் மொழிச்சொல்லேருந்து வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ரேஷியோ என்பது லத்தீன் மொழிச்சொல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து தசமம் நாம் அழைக்கிறோம் நாம் கூப்பிட்றோம் தசமம் அப்படின்னு சொல்கிறோம் அது லத்தீன் மொழி வந்து டெசிமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் டெசிமேஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு அல்லது தசமம் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ஓகேங்களா ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஓகேங்களா புக்கில் வந்து கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அது வந்து தகவல் செயலாக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதனுடைய பொருள் அப்படின்னா டேட்டா ப்ராசிங் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து வந்தது இது ஆங்கிலம்னு சொல்ல டேட்டா ப்ராசிங் வந்து லத்தீன் ஓகேங்களா ஆங்கிலத்திலேயும் அதே தான் நெக்ஸ்ட் இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த அல்லது கொடுக்க ஓகேங்களா மாரல் அப்படின்னு சொல்லுவோம் மாரல் அப்படின்னு வந்து லத்தின் மொழிச்சொல் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிரேக்கம் சமஸ்கிருதம் ஃப்ரெஞ்சு மொழிச்சொற்கள்லாம் வந்து நான் எடுத்துருக்கேன் அதுவும் போடுறேன் ஓகேங்களா அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ